சிவாய. ஆதி அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவர் இல்லையே. இந்த பிரம்மமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே. விதியது கூடியது உனக்கில்லையே, நீ விளைக்கிடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவர் இல்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே. விதியது கூடியது உனக்கில்லையே, நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே படைத்தலும் எவனோ அவனே, நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே. சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே, பித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே. பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே. மண்படும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே. அம்பை முடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான், யுத்தம் கொண்டு வெகுண்டு காக்க வருவான். கங்கை கொண்டு சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவர் இல்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே. விதியது கூடியது உனக்கில்லையே, நீ விளைக்கிடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே அஞ்சு பூதத்தை உண்டு பண்ணி கூட்டி, ஆராதாரத்தை உண்டு பண்ணி, கொஞ்சம் பெண்ணாசை உண்டு பண்ணி, வாளை கூட்டுகிறாள், காலனை மாட்டுகிறாள் கொங்கண சித்தர். டாக்டர் உங்களை ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு, நம்ம அப்புறம் பேசலாம். யூ டேக் ரெஸ்ட் டாட். யா சுற்றாதே, அம்மா அம்மாடா அம்மா அம்மா அம்மா. காட்டுக்குள்ள போகும்போது திடீர்னு சிங்கமோ புலியோ வந்தா நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்களே ஒரு வேறு, அதை காமிச்சா அது விலைக்கு போயிருமா? ஆமாப்பா. ராணி நீ எப்ப வந்த? இப்பதாம்மா வந்தேன். உள்ள உங்க பேச்சு சத்தம் கேட்டது, உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாமே இங்கே உட்காந்துட்டேம்மா. என்னம்மா இது, போன வாரம் தானே ஊதுவத்தி சாம்பிராணி கற்பூரம்லாம் வாங்கினேன், அதுக்குள்ள தீர்ந்து போயிடுமா? ஏம்மா உங்க வீட்டுக்கு நான் வரேன், அப்படியே இந்த பக்கம் போறப்போ இங்கே ஒரு எட்டு வந்துட்டு போறேன். அம்மா இன்னைக்கு ஜவ்வாது வாசனை சோப்பு வத்தல் வடகம் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இவ்வளவு தூரம் நீ வந்துட்டேன், ஏதாவது ஒண்ணு வாங்கிதானே அவனோ, வத்தல் இருந்தா குடுமா? சரிம்மா. இந்தங்கம்மா. இது என்னது, பாவக்கோத்தலா? பாவக்கா வத்தல். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும்மா. சரி, செம்பருத்தி தைல கொண்டு வர சொன்னே, கொண்டு வந்திருக்கியா? சொன்னீங்கல்ல, மறந்துட்டேம்மா, அடுத்த தடவை கண்டிப்பா கொண்டு வந்துடுறேம்மா. சரிம்மா. இது எவ்வளோ? இது வெறும் 20 ரூபாய் தான்மா. சரிம்மா கொண்டு வந்துடுறேன். அம்மா அம்மா வரும்போது கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கம்மா. கொண்டு வந்து மோரை கொண்டு வந்துட்டீங்களா? குடிமா.
ஆமாமா, நானே உங்களை கேட்கணும்னு நினைச்சேன். எங்க உங்க பொண்ண காணோம்? தூங்குதா அவளு? ஆமாமா தூங்குற. நல்லவங்களதான் ஆண்டவன் இப்படி சோதிக்கிறான். அந்த ரசமணீஸ்வரன் கண்ண திறக்க மாட்டேங்கிறாரே. சரிம்மா நான் கிளம்புறேன். சரிம்மா. சொல்லு, ஏதாவது விஷயம் இருக்கா? ஆமா. என்ன? நான் கண்ண வீட்டுக்கு போயிருந்தேன். நான் போனப்ப வீட்டுக்குள்ள அம்மாவும் பையனும் பேசிக்கிட்டு இருந்தது என் காதுல கேட்டது. என்ன பேசிக்கிட்டாங்க? வர பௌர்ணமி அன்னைக்கு சித்தவனம் போறதுக்கு பாதுகாப்புக்காக வச்சிருந்த துப்பாக்கிய அவ பாத்துட்டா. பார்த்த உடனே இத்தனை நல்ல சிலையா இருந்தவ திடீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. சித்தவனம் போய் கண்ணன் மூலிகையோட மட்டும் வந்துட்டான், அவ கண்டிப்பா குணமாயிடுவா. அந்த பிருந்தா குணமாயிட்டா அப்பளை காப்பாத்துறதுக்காக கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லுவா. அவ அப்ப வெளியே வந்துருவான், நான் உள்ள போகணும். இதெல்லாம் அவளுக்கு புத்தி தெளிஞ்சாதானே? ஒன்னும் அவசரம் இல்ல. நீ கண்ண வீட்டை கிளீனா வாட்ச் பண்ணி எனக்கு தகவல் சொல்லிட்டே இரு. உன் பார்வையில இருந்து அவங்க தப்ப கூடாது. அடுத்து நீ என்ன செய்யணுங்கிறத நான் உனக்கு சொல்றேன். என்ன? சரியா? ஓகே சரி. வணக்கம் வைத்தியர். வாப்பா கண்ணா. வாங்க. என்னம்மா? உங்க வேலை நேரத்துல வந்துட்டேனோ. அட நீ ஒண்ணுப்பா, வள்ளி கண்ணனுக்கு காப்பி கொண்டு வா. இல்லம்மா, நான் வரும்போது தான் வீட்டுல குடிச்சிட்டு வந்தேன். வைத்தியர், நான் இங்க வந்தது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலாம் தான். உங்களுக்கு வேட்டக்காரன் வேலுவ தெரியுமா? அவனுக்கு என்ன? நம்ம சித்தவனம் போறதுனால பாதுகாப்பா இருக்கட்டுமேனு அந்த வேட்டக்காரன்ட்டு ஒரு நாட்டு துப்பாக்கி வாங்கி வீட்டுல அலமாரியில ஒளிச்சு வச்சிருந்தேன். அக்கா கண் முன்னாடியே அம்மா கண்ணில அந்த துப்பாக்கி பட்டுருச்சு. அக்கா துப்பாக்கிய பார்த்ததும் அக்கா மயக்கமாயிட்டாங்க. கண்ணா, பிருந்தாவுக்கு நானும் எத்தனை நாள் வைத்தியம் பார்த்திருக்கேன். சின்ன அசைவு கூட அவகிட்ட இல்லையே. ஒருவேளை சித்தம் தெளியுமோ தெளியாதோன்னு நான் கூட சந்தேகப்பட்டிருக்கேன். அப்படி சித்தம் பூட்டிக்கிட்டா சித்தர் வந்துதான் அந்த பூட்டை திறக்க முடியும். துப்பாக்கிய பார்த்து அவ பயந்து அலறி இருக்கானா? ஏற்கனவே நடந்த சம்பவத்துல துப்பாக்கி சம்பந்தப்பட்டு இருக்கணும். அந்த அதிர்ச்சியில தான் அவளுக்கு இப்படி ஆயிருக்கணும். எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு, உன் அக்காவை குணப்படுத்திட முடியும்னு. சித்தவனம் போய் நமக்கு குணக்கண்ணி மூலிகை மட்டும் கிடைச்சிடுச்சு, பிருந்தாவ பழைய நிலைக்கு கொண்டு வந்துடலாம். ஆனா வைத்தியரே, முன்னாடி என்னமோ பேய் மிரட்டின்ற மூலிகையை சொன்னீங்க. ஆமா சொன்னேன். ஆனா குணக்கண்ணி மூலிகை கிடைச்சா ரொம்ப விசேஷம். கண்டிப்பா கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எப்படியோ நீ பண்ணின ஒரு காரியத்தால ஒரு உண்மை புலப்பட்டுடுச்சு. ஆனா கண்ணா, துப்பாக்கியோட சித்தவனத்துக்கு போனா பாதுகாப்பா இருக்கும்னு நீ நினைச்சியே? அத நினைச்சாதான் எனக்கு சிரிப்பு வருது.
இந்த வேற கொண்டு போனா பாதுகாப்பா இருக்கும்னு நினைக்கிறத விட ஒரு நாட்டு துப்பாக்கியை கொண்டு போறதுல ஒன்றும் தப்பு இல்லை வைத்தியர். கண்ணா, இது சாதாரண வேர் இல்ல, அபய கன்னி வேறு, அபயம் தரக்கூடிய வேறுனு அர்த்தம். அதுவும் காக்கை சித்தர் தந்தது. இதுக்கு முன்னாடி துப்பாக்கி என்ன பெரிய பீரங்கியே சாதாரணம் தான். எங்க அத குடு. இது அபயகந்தி வேறு மாதிரி தெரியலையே, அத்தி வேறு மாதிரி தெரியுது, வாசனையும் அப்படிதான் இருக்கு. போச்சுடா, இதுல ஏமாத்துவே இல்லையா? எங்க அந்த வேற கொடுங்க. இந்த வேற நம்பி கொண்டு போய் நம்ம என்ன பண்றது? சித்தர் குகைக்கு நடந்தே போய் இந்த வேரையும் சித்தரோட உத்தரவையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க நம்பிக்கைக்காகவாவது நீங்க வடத்துக்கு போகும் போது நீங்க கையோட கொண்டு போங்க. சரி, நான் பத்திரமா எடுத்து வைக்கிறேன், நீங்க வனத்துக்கு போகும்போது திரும்ப கொடுக்கறேன். கண்ணா, வள்ளி சொல்றதும் சரிதானே. உனக்கு வேணா எல்லாம் மூட நம்பிக்கையா இருக்கலாம், ஆனா வழியே தெரியாதவங்களுக்கு அந்த நம்பிக்கை தானே ஒரு பிடிமானமா இருக்கு. அத நாம மதிச்சுதானே ஆகணும். அம்மாடி வள்ளி, இந்த வேற மான் தோல் பையில வெயி, அதோட குளிர்ச்சி இந்த வேற வாடாம பாத்துக்கும். சரிங்கப்பா. சம்பவங்கள் சமி சாமி, நான் உங்ககிட்ட பேசணும். நான் அங்க வரேன் சாமி. சாமி சாமி, மனோரஞ்சித பூ சித்தன் சொல்லை மதித்தாய், சிவத்தையும் இனி துதிப்பாய், என் நெஞ்சில் இடம் பிடித்தாய், கட்டுப்பாடு காப்பாய், கவனம் கவனம். Thank you.
சித்தன் சொல்லை மதித்தாய். சிவத்தையும் இனி துதிப்பாய். என் நெஞ்சில் இடம் பிடித்தாய். கட்டுப்பாடு காப்பாய். கவனம் 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 கவனம்னு எதை சொல்றாரு? ஐயா ஐயா ஏ அண்ணாச்சலா, உன்னை பார்க்க யார வந்திருக்காங்க பாரு. யாரு? அடே விக்ரம் சாருங்களா? வாங்க வாங்க. வாங்க சார், உட்காருங்க. வணக்கம் சார். அடே சாருக்கு மோர் கொண்டு வா. சரிங்கப்பா. சொல்லுங்க சார், ஏதாவது விஷயமா? ஆமா சார், ஒரு முக்கியமான விஷயம். நான் வழக்கம் போல வீட்டில் உட்காந்து டைரி எழுதிட்டு இருக்கும் போது ஜடாமுடி சித்தர் திடீர்னு தோற்றம் கொடுத்தாரு. நான் அவர்கிட்ட பேசலாம்னு ஒண்ணு, ஆனா அதுக்குள்ள அவர் மறைஞ்சிட்டாரு. எனக்கு ரொம்ப ஏமாற்றம் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா அவர் நின்ன இடத்துல ஒரு வெத்தலையும் சில மனோரஞ்சித பூக்களும் அது கூட இந்த ஏடும் இருந்துச்சு. என்னங்க சார்? அப்போ சாருக்கு சித்திரங்க அருளாசி கிடைச்சிருச்சு. ஏயா, அதுல அப்படி என்ன எழுதிருக்கு? சித்தன் சொல்லை மதித்தாய், சிவத்தையும் இனி துதிப்பாய், என் நெஞ்சில் இடம் பிடித்தாய், கட்டுப்பாடு காப்பாய், கவனம் கவனம். நல்லாதான் சொல்லியிருக்காங்க. அப்ப ஐயா சித்தர் மனசுல இடம் பிடிச்சிட்டீங்க. இனி கவலை இல்ல சார், இங்கே தங்கி அவர் வேலைங்களை பார்க்கலாம். சித்தர் தான் அனுமதி கொடுத்துட்டாரே. அப்படியே சொல்லிட முடியாது சார். கடைசியா கட்டுப்பாடு காப்பாய், கவனம் கவனம்னு சொல்லியிருக்காங்க. நானா ஆராய்ச்சின்னு எதையும் செஞ்சிட முடியாது. கட்டுப்பாடு காக்கணும், ஆனா கவனம் கவனம்னு ஏன் சொல்லிருக்காங்கன்னு தெரியல. உங்களுக்கு இத பத்தி ஏதாவது தெரியுதுங்களா சார்? எக்காரண கொண்டும் இந்த ஊர் கட்டுப்பாட்டை மீறிடக் கூடாது. உங்களை எதிராளிங்க தூண்டி விடலாம். கவனம், ரகசியம் காக்கணும், கவனம், இப்படி பல இருக்குல்ல சார். எப்படியோ உங்களை சித்தர் ஏத்துக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். படிச்ச பொண்ணு இல்லையாமா, அதான் தெளிவா விவரமா பேசுற சார். நீங்க வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ஊருக்கு வரப்போற சோதனையை பத்தி எல்லாம் எனக்கு தெரிஞ்சது. அந்த சோதனையில இருந்தெல்லாம் இந்த ஊரை காப்பாத்த நீங்க இங்க இருந்து எங்களுக்கு உதவி பண்ணணும். சிவத்தையே துதிப்பா என்று போட்டிருக்கு, அதனால வாங்க கோயிலுக்கு போய் ஈசனை கும்பிட்டு வந்துருவோம். அம்மா வரமா? சரியா வரமா? எனக்கு எந்த சித்தனும் இப்படி ஒரு ஏட்ட தர மாட்டேங்கிறானுங்க. கண்ணு முன்னாடி மட்டும் வந்தானுங்க, பிரிச்சு மேய்ஞ்சிருவேன். இவனுங்களை மதிக்கணுமா, சிவனை துதிக்கணுமா, கட்டுப்பாட காக்கணுமா, கவனமா இருக்கணுமா, நம்மள ஏவல் பண்றதுக்கு இவங்க யாரு? வந்தவர் வெளியூருக்காருல, அதான் வாழாட்டுறாங்க. என் கிட்ட வந்தா ஒட்ட நறுக்கிடுவேன்ல அவங்கள. அண்ணா உன் வாய வச்சுக்கிட்டு சும்மாரு, எதையாவது சொல்லி வாங்கி கட்டிக்காத. மொசம் பிடிக்கிற நாய மூஞ்சிய பார்த்தா தெரியாது. இவ சுத்த வெத்து வெட்டுடி. இவ இப்படிதான் பேசுவான். சித்தருங்க இவன் முன்னாடி வந்து நீ காலு ரெண்டு விட விடன்னு நடுங்கும். இவன் பாவம் குழந்தையாச்சேன்னு சித்தருங்க விட்டு வச்சிருக்காங்க. இல்லையா அவன் பேசுற பேச்சுக்கு என்ன 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 பண்ணுவாங்களா அவங்க? நானா குழந்தை பையன்? எம்மொழி மேடம் அந்த சித்தர்கள் வரட்டும், அவங்களை நான் யாருன்னு காட்டுறேன். ஏய் கிழவி, இது உனக்கம் தான். இன்னொரு வாட்டி இப்படி பேச மாட்டல அப்புறம். குழந்தை பையனா? குழந்தை பையன் யாருகிட்ட? பாட்டி நீ பாட்டுக்கு அண்ணனை ஊசி பேத்தி விட்டுட்ட. அது கோக்குமாக ஏதாவது செய்ய போய் ஒண்ணு கணக்கு ஒண்ணு ஆயிட போகுது.